ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரியாணின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எக்கச்சக்கமான அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ரீசன்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன ரொம்ப டிஸ்டர்பிங்கான படம். அண்ட் இந்த படத்தில் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் அவ்வளோ இருக்குது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கத்திஜான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் இன்டிமேட்டாக இருக்காங்க. பட் கத்திஜாக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவங்களோட ஹஸ்பண்டும் போட்டு அவங்கள திட்டுறாரு. மாஸ்கில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதோட நிறுத்து அப்படின்னு திட்டுறாரு. ஆமாம், அவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அண்ட் அவங்களோட மாமியாரும் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கல. அவங்கள நிறையவே வேலை வாங்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கத்திஜாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ரிலேட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட அம்மாவுக்கு சுத்தமாக உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. அண்ட் கத்திஜாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் என்னோட அம்மாவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்கள சுத்தமாகவே அவங்களோட மாமியாருக்கு பிடிக்கல. அவங்களோட பையனையும் போட்டு திட்டுறாங்க, நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, அண்ட் அடுத்த வாரம் உன்னோட பையனுக்கு சுண்ணத்து வேற பண்ணணும், அங்கேயே இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கத்திஜாவோட பையனும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறான். இவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கூட கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. கத்திஜாவோட அம்மா மென்டலி ரொம்ப வீக்காக இருக்காங்க. இறந்து போன அவங்களோட ஹஸ்பண்ட் வருவார்னு அடிக்கடி கடல் முன்னாடி போய் நிற்பாங்க. அண்ட் கத்திஜாவும் அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கத்திஜாவோட அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னென்னா, அவங்க ஹஸ்பண்டோட காரியத்துக்கு ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு பிரியாணி போடணுன்றது தான் அவங்களோட ஆசையாகவே இருக்குது. கத்திஜாவும் கண்டிப்பாக பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ரிலேட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட அம்மா எப்பயுமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அம்மாவை வச்சுட்டு உன்னோட தம்பி எங்கே போனான்னு வேற கேட்குறாங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கத்திஜாவோட ஹஸ்பண்டும் என்ன சொல்கிறாருன்னா, அவன் இங்கேருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அவனாம் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. கத்திஜாவும் அவங்க ஹஸ்பண்டை, நீங்கள் ஒன்றும் இங்கெல்லாம் இருக்க தேவையில்ல, உங்களோட அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்களே, நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்புறம் அவங்களோட அப்பா டெட் அனிவர்சரிக்காக சில ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை அவங்களோட அம்மாவை எடுத்துகிட்டு போய் மசூதியில் கூடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அடுத்த வாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்திஜாவும் சரிமான்னு சொல்லிட்டு மசூதிக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ப்ராப்பராக எல்லாருக்குமே கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட பையனுக்கும் சுண்ணத்து நடக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சுண்ணத் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடக்குது. அண்ட் கத்திஜாவோட ஹஸ்பண்டை ஒரு ரிலேட்டிவ் வந்து கூப்பிடுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் காட்டுறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, கத்திஜாவோட தம்பி ஒரு டெரரிஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. அண்ட் அப்போவே அவங்க வீட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க. கத்திஜாவோட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அவங்களோட மாமனாரும் வந்து அவங்க மேலே அந்த நியூஸ் பேப்பரை போடுறாரு. அதை பார்த்து தான் அவங்களோட தம்பி டெரரிஸ்ட் ஆகிட்டான்றது அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் அவங்களையும் போலீஸ் நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. உங்களோட தம்பியை யார் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் இல்லை, அப்பா தான் சேர்த்து விட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவன் படித்து முடித்தவுடனே அவனுக்கு வேலையும் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை எத்தனாவது வரையும் உங்கள் அப்பா படிக்க வச்சாருன்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் இல்லை, நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன், எங்களோட கம்யூனிட்டிலாம் நிறையா படிக்க மாட்டாங்க, கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, அதே மாதிரி தான் என்னோட அப்பாவும் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி கேட்குறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி, அப்போ அவருக்கு வேல்யூ இல்லை, அதனால தான் அவர் ஃபேமிலியிலேருந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவருக்கு இப்போ வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் இல்லை, அவரோட அப்பா கடையை அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர்ஸும் சரி, நீங்கள் போயிட்டு உங்களோட அம்மாவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்திஜாவும் இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஆஃபீஸரும், ஆமாம் சார், அவங்க மென்டலி சேலஞ்சர் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எப்போத்துலேருந்து உங்களோட அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் இல்லை, என்னோடய அப்பா எப்போல்லாம் மீன் பிடிக்க போகிறாரோ, வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் என்னோடய அம்மா அடிக்கடி கடல் முன்னாடி போய் நின்று அவர் வருவாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அம்மாவே வராங்க. அண்ட் போலீஸாக கத்திஜாவை என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட தம்பிக்கு என்ன வேலை, சாதாரணமான அப்பாவி மக்களை கொள்றதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் இல்லை சார், அவனோட வேலை பாதிலேயே போயிடுச்சு, அப்புறம் அவன் ஃபுல் டைம் வீட்லேயே தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் சரி, அவன் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் அவன் ரெகுலராக மசூதி போக ஆரம்பித்தான் சார், ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் சரி, உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வேறு யாராவது வருவாங்களா, உங்கள் தம்பி வேறு யார் கூடனா பழக்க வச்சுருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. கத்திஜாவும் ஆமாம் சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னோட தம்பிக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொன்னார், அவர் கூட அடிக்கடி சுற்றுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸை நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கத்திஜாவோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, பட் அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. அண்ட் அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, கத்திஜாவோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கல் எடுத்து அவங்க வீட்டில் அடிக்கிறாங்க. கத்திஜாவும் அவங்களோட அம்மாவும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் டிவிலையும் இந்த டெரரிசம் பற்றிலாம் நிறைய டிபேட் பேசுகிறாங்க. அதில் பேசுகிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா முஸ்லீம்ஸ் இங்கேருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்களே,
இங்கேருந்து எதுக்காக போகிறாங்க, எல்லாருமே டெரரிஸ்டாக மாறதா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி இயக்கங்களோட தலைவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, அவங்களாம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மசூதியை சேர்ந்த சில பேரும் கத்தீஜாவை பார்க்க வராங்க. உங்களோட தம்பி இந்த மாதிரி டெரரிஸ்டாக இருக்கிறதுனால உங்களோட ஃபேமிலிக்கோ மசூதிக்கோ எந்த சம்மந்தமோ இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அப்புறம் கத்தீஜாவும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட தம்பி அடிக்கடி ஒருத்தர் கூட சுற்றுவார்னு சொன்னாங்களே, அவரை போய் பார்க்க போகிறாங்க, அவரும் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அவன் அதை விட்டு நின்றுட்டான், இதுக்கப்புறம் உங்களோட தம்பியை பற்றி பேசிட்டு என் வீட்டுக்கு வராதிங்க, எனக்கும் ஃபேமிலி இருக்குது. அப்புறம் போலீஸ் என்ன பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, இதுக்கப்புறம் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் கத்தீஜாவும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க, அவரும் கட் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க மாமியார் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பூஜை பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் கத்தீஜாவோட மாமியாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தலுக் தலுக் தலுக்குன்னு டைப் அடித்து அவங்களோட பையன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவரும் கத்தீஜாவுக்கு அனுப்பிடுறாரு. அவ்வளோதானா அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சான். இதை பார்த்ததோ கத்தீஜாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவங்களோட அம்மாவும் அவங்களோட அப்பாவை தேட போகிறேன்னு கடலுக்கு போகிறாங்க. கத்தீஜாவும் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. பட் போலீஸுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, வெளியே வந்து தம் அடிக்கிறாங்க. அப்போ கத்தீஜாவோட அம்மாவும் போலீஸ்கிட்ட ஒரு சிகரெட் கேட்குறாங்க, போலீஸோ கொடுக்குறாங்க. பட் அவங்க தான் மென்டலி வீக்காக இருக்காங்களே, அவங்களோட வீடே பற்ற வச்சிடுறாங்க. அண்ட் பற்றிட்டு எறிகிற வீட்டுக்குள்ளேயும் போக ட்ரை பண்ணுறாங்க, போலீஸ்லாம் தடுக்கிறாங்க. கத்தீஜாவும் அவங்களோட அம்மாவை போட்டு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு தங்க வீடு கூட கிடையாது. அண்ட் இந்த மாதிரி தீவிரவாதத்தை பற்றி அடிக்கடி டிபேட் ஷோலாம் நடக்குது. நல்ல முஸ்லீம்லாம் இந்த பக்கமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பாக பேசுகிறவங்களும் நல்ல முஸ்லீம்ன்றீங்க, கெட்ட முஸ்லீம்ன்றீங்க, டெரரிஸ்ட்ன்றீங்க, நீங்கள் மக்களையே இவ்வளோவா பிரிக்கிறீங்களே அப்படின்னு பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கத்தீஜாவும் அவங்களோட தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னு ஒருத்தரை பார்க்க வந்திருப்பாங்களே, அவரை கத்தீஜாவையும் அவங்களோட அம்மாவையும் பார்க்க வர்றாரு. அவங்க கிட்ட பணமும் கொடுக்குறாரு, கத்தீஜா எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னோட தம்பி தான் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் அவங்க கிட்ட ஒரு லெட்டரையும் கொடுக்குறாரு, அதில் என்ன போட்டிருக்குன்னா, உங்களோட தம்பி டெரரிஸ்ட் ஆனதுனால உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் பணம் கூட கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. அண்ட் கோர்ட்டும் உங்களோட பையனை உங்கள் கூட அனுப்ப தயங்குறாங்க. இந்த இடத்துல உங்களால் வாழ முடியாது, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மசூதிக்கு போயிடுங்க, அங்கே போய் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்னை ஃபோன் பூத்துலேருந்து கால் பண்ணுங்கள், உங்களோட தம்பியை பற்றி எதனா தெரிஞ்சால் நானே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கத்தீஜாவும் அந்த மசூதிக்கு போய் ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்டயே அந்த நபர் கொடுத்த அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அவரும் அதை படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேடி வந்திருக்கீங்களே அந்த ஆள் என்ன திரும்ப பண்ணான், இங்கே மசூதிக்கு வந்த ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான், அண்ட் டிவி நியூஸ்லலாம் அவன் டெரரிஸ்ட்னு வேற சொல்கிறாங்க, நாங்களே அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு கத்தீஜாவும் அவங்களோட அம்மாவும் அங்கேயே தங்குறாங்க. இவங்க கூட பேசினார்ல அந்த பாயம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிறதுனால உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடாது, இங்கே இருக்கிறவங்களாம் சாப்பாடுக்காகவும் தங்க இடம் இல்லைன்னு தான் இருக்காங்க, ஸோ நீ நல்ல இடமா போய் தங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் கத்தீஜாவும் அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாருல, அவர் கால் பண்ணுறாங்க, பார்த்தா அவரோட நம்பருக்கு போகவே மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க, பையன்கிட்ட கொடுங்க நான் பேசணும்னு சொல்கிறாங்க. பட் அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அண்ட் அன்னைக்கு நைட்டும் அந்த மசூதியில் தான் தங்குறாங்க. அங்கே அவங்க வயசுலேயே ஒரு லேடி இருக்காங்க, ஒருத்தன் வந்து அந்த லேடிக்கு காசு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். கத்தீஜாவும் இதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாய்கிட்ட வந்து பேசலான்னு வராங்க, பார்த்தா அவரும் மாஸ்டர் பேட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த ஒரு பொண்ணை காசு கொடுத்து கூட்டிகிட்டு போனால அவன் கத்தீஜாவையும் அப்ரோச் பண்ண வரான். அவங்க அவனை கண்டுக்காத மாதிரி திரும்பிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் பாயும் அவர் மாஸ்டர் பேட் பண்ணதை இவங்க பார்த்துட்டாங்களேன்னு தயங்கிட்டே இவங்க கிட்டே பேச வர்றாரு. இவங்களே என்ன இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளைங்களாம் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாமே, நீங்கள் பண்ணிக்கல, சரி இதை பற்றி பேச வேணான்னு விட்டுடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு டிபேட் ஷோ நடக்குது. அதில் இருக்கிறவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பெட்ரோலு டீசல்லாம் நிறையா கிடைக்குதுல, அதுலேருந்து அவங்க பார்க்குற லாபத்தில் தான் இந்த டெரரிசமே ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே கத்தீஜா பக்கமும் வந்தனா அந்த பாயம் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. கத்தீஜாவும் அதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா நடந்த ஷூட் அவுட்டில் அவங்களோட தம்பி இறந்து போயிட்டாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. அவங்களோட அம்மா கிட்டேயும் சொல்ல வேணான்னு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் திரும்ப பாய் கிட்டேயும் அவரை பார்க்க வந்தவங்க கிட்டேயும், இல்லை இதில் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துட்றாங்க. அப்புறம் யாரையுமே பார்க்காம தனியாக வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த பாய்க்கு செத்தது கத்தீஜாவோட தம்பின்னு தான் தெரியும். அவங்க அழுகுறதை பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அண்ட் அப்புறம் கத்தீஜாக்கும் அவரோட ஊரில் இருக்கிற அவரோட வீட்டு சாவியை கொடுக்குறாரு. அங்கே போய் நீயும் உன்னோட அம்மாவும் இருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் கத்தீஜாவும் அவங்களோட அம்மாவும் அங்கே போகிறாங்க. அண்ட் வந்ததை சொல்லணுமேனு பாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவரை சரி கவர்மெண்ட் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, என்னோட பேங்க் பாஸ்புக்கு பீரோவில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீ அந்த பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சிக்னல் கிடைக்காம ஃபோனும் கட் ஆகிடுது. என்ன இருக்குன்னா அந்த வீட்டில் பாய்க்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஸோ அதனால தான் அவர் அவரோட ஃபேமிலியே இழந்திருப்பாரு.
அண்ட் கத்திஜாவும் அதுக்கப்புறம் பீரோவில் இருக்கிற பாஸ்புக்கை எடுத்துக்கிறாங்க. அண்ட் அவங்களோட அம்மாவுக்கு கொடுக்குற அந்த மெடிசன்ஸ் எல்லாமே தீந்து போயிடுது. அண்ட் இந்த டிபேட் ஷோலையும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, முஸ்லீம் பொம்பளைங்களை எதுக்காக படிக்க விட மாட்டாங்க, படித்தாங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க எதிர்த்து பேசக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாதுன்றதுனால தான் படிக்கவே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் எது எடுத்தாலும் முஸ்லீம் பொம்பளைங்க முஸ்லீம் பொம்பளைங்கன்னே வரீங்க, பேசுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னமும் ஜாதி இருக்குது, அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இங்கே கத்திஜாவும் ஒரு கடைக்கு வந்து சாப்பிட வராங்க. அந்த கடையில் இருக்கிற கேஷியரும் அவங்கள வெறி கொண்டு பார்க்குறான். அப்புறம் கத்திஜாவும் அந்த கடையை விட்டு வராங்க. அந்த கடையில் ஒரு ரிப்போர்ட்டரும் இருக்காங்க. அவங்க கத்திஜா கூட பேசி அவங்களையும் அவங்களோட அம்மாவையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அண்ட் கத்திஜாவையும் பேங்க்கு கூட்டிகிட்டு போய் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த ரிப்போர்ட்டருக்காக கத்திஜாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடையில் அவங்கள வெறி கொண்டு பார்த்தாலாம் அந்த கேஷியரும் வரான். அவனை பார்த்ததும் பயந்துட்டு அவங்க அங்கேருந்து ஓடுறாங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டரும் அதுக்கப்புறம் தனியாக கத்திஜாவை பார்க்க வந்துடுறாங்க. அண்ட் கத்திஜாவும் அந்த கேஷியர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து கத்திஜாவோட அம்மாவும் பார்க்குறாங்க. அதில் தான் அவங்களோட ஃபோட்டோ போட்டு ஒரு டெரரிஸ்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அம்மாவும் அக்காவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து தான் அவங்களுக்கு அவங்களோட பையன் இறந்து போன விஷயமே தெரிய வருது. அப்புறம் கத்திஜாவும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க அம்மா இதை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதம்மா, நம்ம அப்பா செத்துக்கோ தம்பி செத்துக்கோ சேர்த்து ஊருக்கே பிரியாணி போடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அம்மாவும் இந்த விஷயத்த அவங்க சொல்லலைன்றதுனால ரொம்பவே கோச்சிக்கிறாங்க. அண்ட் கத்திஜாவும் அதுக்கப்புறம் சாப்பிட வாமான்னு கூப்பிடுறாங்க. பட் அவங்க அம்மாவோட கோவம் இன்னும் தீரலை. ஸோ கத்திஜாவும் சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு கதவு மூடிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. சரி, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா கத்திஜாவோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டர் இவங்களை பற்றின நியூஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் நிறைய டொனேஷன்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கத்திஜாவும் அவங்களோட அம்மாவை புதைக்கணுன்றதுக்காக மசூதியில் கேட்குறாங்க. மசூதியை சேர்ந்தவங்களாம் அந்த டெரரிஸ்ட் கும்பலெல்லாம் இங்கே புதைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்களோட அம்மாவை எலக்ட்ரிக் சுடுகாடில் தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் பாய்க்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. அவரும் நான் வரட்டுமான்னு கேட்குறாரு. கத்திஜாவும் இல்லை வேணான்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக அதே கடைக்கு போகிறாங்க. பட் சாப்பிடாம அந்த கேஷியரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனும் அவங்க பின்னாடியே வரான். ரெண்டு பேருமே செக்ஸ் வச்சுக்கிறாங்க. கத்திஜா அவனை தடுக்க கூட இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டொனேஷன் அமௌண்ட்டெல்லாம் வாங்குறாங்க. அண்ட் அந்த பணம் பாய் கொடுத்த பணம்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பாய்க்கே கொடுக்குறாங்க. அவரும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. கத்திஜாவும் இல்லை, இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னோடய பையனையும் என்னை பார்க்க விட மாட்டாங்க, நான் என்னோடய வாழ்க்கையிலே பார்த்த ஒரு நல்ல மனுஷனா அது நீங்கள் தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாயும் எந்த தவறான முடிவும் எடுக்காதுன்னு சொல்கிறாரு. பட் கத்திஜாவும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேஷியர் கூட சேர்ந்து ப்ராஸ்டியூட் வேலையும் பார்க்குறாங்க. யார் யாரோட தேவை எந்தெந்த மாதிரி இருக்கோ அந்தந்த மாதிரி போவாங்க. அது ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அண்ட் ஒரு வாட்டி அவங்க இருக்கிற ரூமில் போலீஸ் ரைடும் நடக்குது. அப்புறம் போலீஸே அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கத்திஜாவும் இதில் வர காசு எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்க. அண்ட் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிடுறாங்க. இதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் பாய் அவங்கள பார்க்க வர்றாரு. கத்திஜாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய அம்மாவுக்கு என்னோடய அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட டெத் ஆனிவர்சரி எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் பிரியாணி போடணும்னு நினச்சாங்க. இதுதான் அவங்களோட ஆசையாகவே இருந்தது. இப்போ நான் அம்மா அப்பா தம்பி மூணு பேருக்கும் சேர்த்து ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் சம்பாரித்த இந்த காசில் அதெல்லாம் பண்ண வேணாம், எனக்கு நல்ல வேலையாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாயம் அதெல்லாம் எதுவுமே நினைக்காத, நீ இதுவும் ஒரு விதமான வாழ்க்கை தானே, மக்கள் இந்த மாதிரியும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, ரம்ஜான் வேற வருதுல, ஸோ நம்ம ஒரு இஃப்தார் விருந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கத்திஜாவும் பாயும் சேர்ந்து பத்திரிக்கையும் அடிக்கிறாங்க. ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் வைக்க போகிறாங்க. அவரோட ரெண்டாவது ஒய்ஃபையும் அங்கே தான் பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட பையனை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து மறைச்சிடுறாங்க. அண்ட் அப்புறம் கத்திஜாவோட வீட்டுக்கு போலீஸும் வராங்க. உன் தம்பியை பற்றி உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கத்திஜா ஒரு ஜீப்லேயும் அண்ட் பாயை ஒரு ஜீப்லேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் வேறு ஒரு இடத்துக்கு கத்திஜாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன உன்னோட தொழிலெலாம் நல்லா போதா, அந்த ஆள் யார் உன்னோட கஸ்டமராக இல்லை உன்னை வச்சு தொழில் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்குறது மட்டும் இல்லாமல் கத்திஜா கிட்டேயே தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களும் போலீஸை தடுக்கிறாங்க. அண்ட் போலீஸோ கத்திஜாவோட வயிற்றுலேயே அடிக்கிறாங்க. அப்போவே அவங்களோட ப்ரெக்னென்சி களைஞ்சி அவங்களுக்கு ரத்தமாக வருது. அண்ட் அதுக்கப்புறம் கத்திஜா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வராங்க. உன்னோட ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே நாங்களே செட்டில் பண்ணிடுறோம், பட் இதை பற்றி நீ வெளியே எங்கேயுமே வாயே திறக்கக்கூடாது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலில் பேசி உன்னோட இறந்து போன குழந்தைய உனக்கே கொடுக்க சொல்லிட்டோம், மசூதியிலே பேசிட்டோம், நீ அதை அங்கேயே புதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்திஜாவும் சரி சார், நான் இஃப்தார் விருந்து வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட கண்ணு முன்னாடி அவங்களோட 5 மாதம் கருவை எடுத்துகிட்டு வந்து ஒரு கவரில் போடுறாங்க. அண்ட் கத்திஜாவும் பாய்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முக்கியமான ஆட்களை மட்டும் கூப்பிடுவோம் அண்ட் நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணி சேர்த்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்களுக்கும் நோட்டீஸ் வைக்கிறாங்க அண்ட் விருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. கத்திஜாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, டாய்லெட் போய் அந்த கழிவை எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து பிரியாணி கொதிச்சிட்ருக்கிற இடத்துல அவங்களோட அந்த 5 மாதம் கருவை அதில் போட்டுடுறாங்க. அண்ட் அவங்களோட மலத்தையும் அதில் சேர்க்கலான்னு வராங்க, பட் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, அதை எடுத்து கடலில் வீசிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விருந்தம் ஸ்டார்ட் ஆகுது. மாஸ்க்கை சேர்ந்தவங்க, கத்திஜாவோட ஹஸ்பண்ட், அந்த போலீஸ்காரங்க அண்ட் அந்த ஹோட்டல் கேஷியர்னு எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் பாயும் பிரியாணி எடுத்து சாப்பிட போகிறாரு. கத்திஜாவும் இல்லை வேணாம் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாய்கிட்ட இந்த உண்மையே சொல்கிறாங்க. பாயை நீ சாப்பிட வேணான்னு சொல்லும் போது, இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, எல்லா தப்பையுமே தப்பை வச்சே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் கத்திஜாவும் அவங்க சம்பாரித்த கடைசி கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசுக்கு பிஸ்கெட் வாங்கி பீச்சில் இருக்கிற நாய் எல்லாத்துக்குமே போடுறாங்க. அண்ட் அப்புறம் ட்ரெயின் ஓடுற பிரிட்ஜுக்கு வந்து கடலில் விழுந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கத்திஜா அவங்க வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள்லாம் சரியா தப்பா? அண்ட் இந்த சொசைட்டி அவங்கள அவ்வளோ தூரம் ஒதுக்குனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்த பற்றியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பிளேஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போடலன்னா ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. பாய்.